அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இயல் நான்கு நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் தலைப்புக்கான அறிமுகம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய தலைப்புக்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் நான்கில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க இருக்கோம், அதாவது கற்றல் நோக்கங்களை பற்றி முதல்ல பார்த்தரலாம். கற்றல் நோக்கங்கள், விகிதம், விகித சமம் பற்றிய கருத்துக்களை நினைவு கூர்தல். விகிதத்தை பற்றியும் விகித சமம் பற்றியும் நம்ம ஆறாம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம். அதை நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணிக்க போகிறோம். நேர் எதிர் விகிதங்கள் பற்றிய கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். நேர் விகிதம்னா என்ன, எதிர் விகிதம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நேர் விகிதம் எதிர் விகிதத்தை வேறுபடுத்தி காட்டுதல். இந்த இரண்டு விகிதங்களுக்கும் இடையேயான வித்தியாசத்தை புரிஞ்சிக்க போகிறோம். நேர் எதிர் விகிதங்களை பயன்படுத்தி கணக்குகளுக்கு தீர்வு காணுதல். நேர் விகிதத்தை பயன்படுத்தி முதல் பயிற்சியையும் எதிர் விகிதத்தை பயன்படுத்தி இரண்டாவது பயிற்சி உள்ள கணக்குகளையும் செய்ய இருக்கும். கற்றல் நோக்கங்களில் முதல் பாயிண்ட், விகிதம், விகித சமம் பற்றிய கருத்துக்களை நினைவு கூர்தல். விகிதம்னா என்ன, விகித சமம்னா என்னன்னு பார்த்தரலாம். விகிதம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ரேஷியோ, ஒரே வகையான இரு அளவுகளின் ஒப்பீடு ஆகும். எக்ஸாம்பிளாக ஏ என்ற அளவை பி என்ற அளவுடன் ஒப்பீடு செய்தால் அதை நம்ம ஏ ஈஸ்ட் பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டுமே ஒரே வகையான அளவுகளாக இருக்கணும், அல்லது ஒரே அளவுள்ள இரண்டு அளவுகளாக இருக்கணும், அப்போ தான் ஒப்பீடு செய்ய முடியும். அடுத்தது விகித சமம், இரண்டு விகிதங்கள் சமமாக இருந்தால் விகித சமம் எனப்படும். விகிதத்தில் ஒரே வகையான இரண்டு அளவுகளை ஒப்பீடு செஞ்சோம், விகித சமத்தில் இரண்டு விகிதங்களை ஒப்பீடு செய்ய போகிறோம். அவை சமமாக இருந்தால் விகித சமம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக ஏ ஈஸ்ட் பி அப்படிங்கிற விகிதத்தை சி ஈஸ்ட் டி அப்படிங்கிற விகிதத்தோடு ஒப்பீடு செய்யலாம். இரண்டும் சமமாக இருந்தால் அது விகித சமம்னு சொல்லுவோம். ஏ ஈஸ்ட் பி என்ற விகிதமும் சி ஈஸ்ட் டி என்ற விகிதமும் சமமாக இருந்தால் அதை விகித சமம்னு சொல்லலாம். அதை நம்ம இந்த விகித சமம் அப்படிங்கிற குறியீட்டில் குறிக்கலாம். இரண்டு விகிதங்கள் விகித சமத்தில் இருக்கும்போது அதனுடைய கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனும் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனும் சமமாக இருக்கும். அதாவது ஏ பெருக்கல் டி சமம் பி பெருக்கல் சி. ஒரே வகையான இரண்டு அளவுகளை ஒப்பீடு செய்வது தான் விகிதம்னு பார்த்துருந்தோம். அந்த ஒப்பீடு செய்யும் இரண்டு அளவுகளின் மதிப்புமே அதிகமாகும் அல்லது குறையும் போது அவை நேர் விகிதத்தில் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மிக எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். சட்டைகளின் எண்ணிக்கை, சட்டைகளின் விலை ஆகிய இரண்டு அளவுகளை ஒப்பீடு செய்வதாக எடுத்துக்கொள்வோம். சட்டைகளின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்னும் சட்டைகளின் விலையை ஒய்னு எடுத்துக்குவோம். ஒரு சட்டையின் விலை 500 ரூபாய். இப்போ இரண்டு சட்டைகளின் விலை 1000 ரூபாய், மூன்று சட்டைகளின் விலை 1500 ரூபாய், அதேபோல் 6 சட்டைகளின் விலை 3000 ரூபாய், 7 சட்டைகளின் விலை 3500 ரூபாய். இதே போல் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். சட்டைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு அளவு, சட்டைகளின் விலை அப்படிங்கிறது ஒரு அளவு. இந்த இரண்டு அளவுகளின் மதிப்பும் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆகவே இந்த இரண்டு அளவுகளும் நேர் விகிதத்தில் உள்ளன அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம இந்த இரண்டு அளவுகளையும் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டோம். முதல் விகிதமானது 1/500 எழுத முடியும். இரண்டாவது விகிதத்தை 2/1000 எழுத முடியும். மூன்றாவது விகிதத்தை 3/1500 அப்படின்னு எழுத முடியும். இந்த அனைத்து விகிதங்களின் சுருங்கிய வடிவம், அதாவது எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 1/500. இதை இரண்டு அளவுக்கு தான் 1/500 கிடைக்கும், இதை மூன்று அளவுக்கு தான் 1/500 கிடைக்கும். ஆகவே 1/500 அப்படிங்கிறத மாறிலியாக சொல்ல முடியும். மாறிலினா கே அப்படின்னு எடுத்துக்குவோம். இரு அளவுகளான எக்ஸ் கமா ஒய் இரண்டுமே நேர் விகிதத்தில் உள்ளபோது எக்ஸ் பை ஒய் சமம் கே என கிடைக்கும். எக்ஸ் ஒய் சமம் கே அப்படின்னா எக்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது ஒய் கே அப்படின்னு எழுத முடியும். எக்ஸ் சமம் ஒய் கே. எக்ஸ் மற்றும் ஒய் அளவுகள் நேர் விகிதத்தில் இருக்கும்போது இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்குவோம். எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு எழுத முடியும். இதுதான் ஃபார்முலா. நேர் விகிதம் அப்படின்னா ஒப்பீடு செய்யும் இரண்டு அளவுகளின் மதிப்பு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா இரண்டுமே டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துருந்தோம். எதிர் விகிதத்தில் அப்படியே ஆப்போசிட், ஒன்றின் அளவு இன்க்ரீஸ் ஆனால் மற்றொன்றின் அளவு டிக்ரீஸ் ஆகணும், அதுதான் எதிர் விகிதம். நேர் விகிதம் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ பை ஒய் டூ. இதை பயன்படுத்தி தான் பயிற்சி 4.1 அதுக்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளையும் செய்ய இருக்கோம். எடுத்துக்காட்டு 4.1 கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த விளக்கங்களில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.